ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் டீமில் ரோகன் ஸ்ரீராம் அப்படின்ற ரெண்டு பேரை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் சைமன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளாரன்ஸ் அப்படின்ற ஒரு புயலை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த புயல் வந்து நார்த் கரோலினா, சவுத் கரோலினா அப்படின்ற அமெரிக்க பகுதிகளில் கடும் சேதத்தை உண்டாக்கியிருக்குங்க. மேலும் இது வந்து நேற்று 11 மணிக்கு நோட் பண்ணியிருக்காங்க. நேற்று 11 மணிக்கு நோட் பண்ணுறப்ப அந்த புயல் வந்து மிட்டில் அப்படின்ற பீச்சில் இருந்து 15 மைல்ஸ் தூரத்தில் இருந்துருக்குங்க. இப்படி அவங்க நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவில் ஒரு திடுக்கிடும் செய்தி உண்டாகுது. என்னென்னா, அங்கே இருக்க அந்த பகுதிகளில் இருக்க ஒரு வீட்டில் வந்து மரம் விழுந்து அந்த வீட்டில் இருக்க ஒரு அம்மாவும் அவங்களோட குழந்தையும் இறந்துடுறாங்க. மேலும் அந்த குழந்தையோட அப்பாவும் சீரியஸாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னும் என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று வந்து இன்னைக்கு வரைக்கும் அட்லீஸ்ட் 5 அமெரிக்கர்களாவது இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த புயலை பற்றி அறிவிப்பு வந்த உடனே அமெரிக்கன் கவர்மெண்ட் வேக வேகமாக கேம்பல் ட்ரம் அப்படின்ற ஃபோர்ட்லேருந்து வேக வேகமாக சோல்ஜர்ஸை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கங்க. மேலும் இவங்க வந்து நிறையா பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 500 அமெரிக்கர்கள் ரெஸ்கியூவே பண்ணப்படாமல் இன்னும் அங்கேயே இருக்காங்க. இந்த புயல் வந்து நேற்று வந்து சவுத் கரோலினா சைடாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஸ்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உயிருக்கு ஆபத்து விரைவிக்கக்கூடிய ஒரு புயலாக அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த புயல்னால நிச்சயமாக ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளட் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் கரோலினாவில் இப்படி ஃப்ளட் உண்டானா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அங்கே நைட்டு தான் அந்த ஃப்ளட் உண்டாகும் சொல்லியிருக்காங்க. இப்படி நைட் இந்த ஃப்ளட் உண்டாகிறதுனால மக்கள் எதிர்பாராத விதமாக அந்த ஃப்ளட் வர்றதுனால நிறையா பேர் இறந்துருவாங்க, இந்த அழிவை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சோல்ஜர்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேரை எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லப்போனால் அமெரிக்க கவர்மெண்ட்டை பாராட்டி ஆகணுங்க, வேகமாக நிறைய பேரை எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் 14 மில்லியன் அமெரிக்கர்கள் வந்து அதை புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் இருக்காங்கங்க. ஆனால் அவங்களோட உயிருக்கு கடுமையான ஒரு என்ன சொல்கிறது, கடுமையான ஒரு உயிர் ஆபத்து இருக்குங்க அவங்க இருக்க பகுதிகளில். அதனால் அமெரிக்காவுக்காக ப்ரே பண்ணுவோம். நன்றி.